சக்தி வீடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நாம் இருக்கக்கூடிய திருத்தலம் அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமுல்லை வாயில் திருத்தலம். இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அற்புதமான திருக்கோயில்களில் ரொம்ப முக்கியமானது மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளோட பேர் கொடியிடை நாயகி. சுமார் 1800 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிற இந்த திருத்தலத்தில் பல்வேறு கல்வெட்டுகள் இருக்குது, புராண செய்திகள் இருக்குது. மிகவும் முக்கியமான இந்த திருக்கோயிலை இப்போ நாம் தரிசிக்க போகிறோம். இந்த கோவிலில் ஒரு முக்கியமான மூர்த்தி இருந்தாலும் பக்கத்திலேயே பாதரச லிங்கம் ஒன்றும் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன, புராண சிறப்புகள் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். அருள்மிகு மாசிலாமணி ஈஸ்வரர் திருக்கோயில் சதுர்யுகங்களாக நிலைத்து நிற்கும் இந்த தலம் கிருதயுகத்தில் ரத்தினபுரமாகவும், திரேதாயுகத்தில் வில்வவனமாகவும், துவாபர யுகத்தில் செண்பகவனமாகவும், கலியுகத்தில் முல்லைவனமாகவும் திகழ்கிறது என்று சொல்கிறது புராணங்கள். பல்லாண்டுகளுக்கு முன்பு வனமாக இருந்த இப்பகுதியில் தங்கியிருந்த வாணன், ஓணன் என்னும் இரண்டு அசுரர்கள் முனிவர்களை துன்புறுத்தினர். அவர்களை விரட்ட வந்த தொண்டைமான் மன்னன் போரிட்டும் அசுரர்களை வெல்ல முடியாமல் திரும்பிச் சென்றான். அப்போது அவன் பயணித்த பட்டத்து யானையின் கால் ஒரு முல்லை கொடியில் சிக்கிக் கொண்டது. மன்னன் யானையின் மீது இருந்தபடியே முல்லை கொடிகளை வெட்டினான். வெட்டப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டது. மன்னன் பயந்து போனான். கீழே இறங்கி பார்த்தபோது மண்ணிற்கு அடியில் இருந்த லிங்கத்தை கண்டான். லிங்கத்தின் மீதிருந்துதான் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. சிவபெருமானின் வடிவமான லிங்கத்தை வெட்டிய வருத்தத்தில் தன் உயிரையே மாய்த்து கொள்ளச் சென்றான் மன்னன். அப்போது சிவன் அவனை பாதுகாக்கும் நோக்கத்தில் அம்பாளை கூட அழைக்காமல் உடனடியாக தனியாக மன்னனுக்கு காட்சி தந்தார். வெட்டுப்பட்டதற்காக வருத்தப்பட வேண்டாம், வெட்டுப்பட்டாலும் நான் மாசு இல்லாத தூய மணியாகவே விளங்குவோம் என்று கூறி அருள் செய்தாராம் இந்த ஈசன். அதன் பிறகு இங்கு வந்து அம்பாள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் எழுந்தருளினார். பின்பு அசுரர்களை போரில் வெல்ல சிவபெருமான் நந்தியை மன்னனுடன் அனுப்பி வைத்தார். நந்தியும் மன்னனும் சென்று அசுரர்களை வென்றார்கள். மன்னன் அசுரர்கள் வைத்திருந்த இரண்டு வெள்ளருக்கும் தூண்களை எடுத்து வந்து இவ்விடத்தில் வைத்து மாசிலாமணீஸ்வரருக்கு கோயில் கட்டினான். இவ்விரு தூண்களும் சிவன் கருவறைக்கு முன்பு தற்போதும் உள்ளதை காணலாம். சிவன் தலையில் வெட்டுப்பட்ட தடத்துடன் காட்சி தருகிறார் இத்திருத்தலத்தில். எனவே வெட்டுப்பட்ட காயத்தை குளிர்விக்கும் வகையில் ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் இந்த ஈசன் காட்சி கொடுக்கிறார். சித்திரை மாத சதய நட்சத்திரத்தில் இரண்டு தினங்கள் மட்டும் சந்தனக்காப்பு இல்லாமல் நிஜ திருமேனியுடன் காட்சி தருகிறார் ஈசன். அந்நேரத்தில் ஈசனை வழிபட்டால் பாவங்கள் நீங்க பெற்று முக்தி பெறலாம் என்பது நம்பிக்கை. செல்லோமும் எனக்கு சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே. இவருக்கு அபிஷேகம் கிடையாது. அதனால் சன்னதிக்கு அருகிலேயே ஒரு பாதரச லிங்கத்தை வைத்து தனி சன்னதியில் பூஜை செய்கிறார்கள். மூலவரின் விமானம் கஜபிருஷ்ட அமைப்பை உடையது. சிவனின் தேவாரப் பாடல்கள் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 255வது தலமாக திகழ்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட பெருமை இத்தலத்துக்கு உண்டு. இங்குள்ள நந்தி அசுரர்களை அழிப்பதற்காக மன்னருக்கு துணையாக சென்றதால் சுவாமியை பார்த்தபடி இராமல் எதிர்த்து திசையை நோக்கி திரும்பியபடி காட்சி கொடுப்பது இத்தலத்தின் சிறப்பு. இங்கு இருக்கக்கூடிய நந்தியை பிரதோஷ நாளில் வந்து வழிபட்டு வேண்டிக் கொண்டு அவருக்கு அணிவித்த மாலையை நாம் பெற்றுக் கொண்டால் திருமண வரம் வேண்டுபவர்களுக்கு உடனே திருமண பேறு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். சுவாமியே இங்கு பிரதானம் என்பதால் நவகிரக சன்னதி கிடையாது. சூரியனுக்கு மட்டும் தனி சன்னதி ஆலய பிராகாரத்தில் உண்டு. அம்பாள் கொடியடை போன்ற அழகிய இடையுடன் இருப்பதால் கொடியடை நாயகி என்றே போற்றப்படும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என முப்பெரும் சக்திகளாக அம்பிகை எழுந்தருளியிருக்கும் தலங்களை ஒரே நாளில் தரிசிப்பது சிறப்பு என்பார்கள்.
மேலூர், திருவற்றியூர், வட திருமுல்லைவாயில் ஆகிய மூன்று தலங்களில் அம்பிகை இம்மூன்று சக்திகளாகவே எழுந்தருளியிருக்கிறாள். அவற்றில் கிரியாசக்தியாக லதா மத்யமாம்பா என்னும் கொடியடை நாயகி திகழ்கிறாள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தில் இவளை வணங்கினால் பாப விமோச்சனம் கிடைக்கும் என்பதும் இத்தலத்தின் வரலாற்றை கேட்டாலே முக்தி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. பிராகாரத்தில் சோழபுரீஸ்வரர், லவகுசர்கள் வணங்கிய குசலபுரீஸ்வரர், வள்ளி தெய்வானையுடனான சுப்பிரமணியர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. இங்கு 30 மேற்பட்ட கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 1200 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகளும் உண்டு. இவை இந்த ஆலயத்தின் தொன்மையையும் வரலாற்று முக்கியத்துவத்தையும் சொல்கிறது. இந்த அற்புதமான திருக்கோயிலுக்கு முன்பாக அழகான 16 கால் மண்டபம் ஒன்றும் காணப்படுகிறது. இந்த மண்டபத்தில் காணப்படும் சிற்பங்கள் மிகவும் எழிலுடன் அமைந்துள்ளன. கலைநயமும் ஆன்மீக மனமும் கமழும் இந்த திருக்கோயிலுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள். வாழ்வில் மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டாகும். வட திருமுல்லை வாயில் இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் 276 ஸ்தலத்தில் ஒன்று. தொண்டை நாட்டு 32 ஸ்தலங்களில் இது 22 ஸ்தலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் மூணு சிறந்தமானது. அதாவது வந்து சுவாமி மாசிலாமணீஸ்வரர்னு பேர், அம்பாள் வந்து கொடியடை நாயகின்னு பேர், முல்லை காடாக இருந்ததுனால திருமுல்லை வாயில்னு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், வள்ளலார், அருணகிரியார், ரெட்டப்புலவர்கள்லாம் வந்து பாடின ஸ்தலம். அதாவது திருவத்தியூரில் கண் போனவொன்று முதல்ல வந்து இங்கே பாடினது. விண்பணிந்து ஏத்தும் வேதியா மாதர் வருவிட வேழமன்றுரித்தாய் செண்பகச் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் தேவர்தம் அரசே தன்பொழில் ஒற்றி மாநகருடையாய் சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்பனின் நடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரேன்னு மூணாவது பாடலை சொல்கிறார். சுவாமியினுடைய வரலாறு வந்து சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழிற்றை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே நரைவிடையேறி பல்கலை பொருளே படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரேன்னு தல வரலாறு 10 பாடலை சொல்கிறார். இந்த தலத்தினுடைய பதிகத்தை பாட பாட நம்முடைய இடர்கள்லாம் கலைஞ்சி நல்லது நடக்கும். ஒவ்வொரு பாடல்லையும் வந்து பாசுபதா பரஞ்சுடரேன்னு சொல்கிறார். அவ்வளோ சிறப்பான தேவார பாடல். அன்பர்கள்லாம் நாளும் இதை ஓதி பயன்பெறணும். அம்பாள் வந்து குடியடை நாயகின் பேர். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ரெண்டும் சேர்ந்து வரும்போது காத்தால மேலூரில் திருவுடையம்பாளை முதல்ல தரிசனம் பண்ணோம். மத்தியானம் திருவற்றியூர் வடிவுடையம்பாள், சாயங்காலம் இங்கே திருமுல்லை வாயில் குடியடையம்பாள். ஒரே சிற்பி மூணம்பாளையும் பண்ணதாகவும் முக்கோணத்தில் இச்சா ஞான கிரியாரூபமாக இருக்கிறதுனால விரதமிருந்து மூணம்பாளையும் தரிசனம் பண்ணால் காசி ராமேஸ்வரம் போயிட்டு அந்த பலன் நடக்கும். அதே மாதிரி இங்கே வள்ளலார் பெருமான் பாடியிருக்கார். அருணகிரிநாதர் முருகனை பற்றி 3 பாடல்கள் பாடியிருக்கார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்துக்கு 2 நாள் முன்னாடி சுவாமிக்கு சந்தனம் கலைஞ்சி சித்திரை சதயத்தன்னைக்கு சுவாமி சந்தன காப்பு சாத்தும். வைகாசி வந்து பெருவிழா 10 நாள் வைகாசி விசாக பெருவிழா சுவாமிக்கு திருக்கல்யாணம் விசேஷமாக இருக்கும். ஆனி மாதத்தில் சுவாமிக்கு வசந்தோத்சவம், ஆடி மாதத்தில் சுவாமிக்கு லட்ச தெய்வம், ஆவணி மாதத்தில் வந்து சுவாமிக்கு விநாயகர் உற்சவம் விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி நவராத்திரி வந்து 9 நாள் விசேஷமாக இருக்கும். 9 நாள் அன்றைக்கி ராத்திரி கொடியடைக்கு வந்து சந்தன காப்பு சாத்தப்படும். ஐப்பசி மாதம் அஸ்வதி நட்சத்திரம் சுவாமிக்கு அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதம் 4 சோமவாரம் சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம், மார்கழி மாதம் திருவாதிர உற்சவம், தை மாதம் தைப்பூசம், மகாசிவராத்திரி மாசி மாதம், பங்குனி உத்திரம் ரொம்ப விமரிசையாக நடக்கும். இத்தலத்து நந்தி வந்து சுவாமியை நோக்காமல் ராஜாவுக்கு துணையாக சுவாமி நந்திதேவர் அமைச்சதுனால ரொம்ப விசேஷமானவர். கல்யாணம் ஆகாதவா குழந்தை இல்லாதவெல்லாம் வந்து அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் அவர் சங்கல்பம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணி போகணும். பிரார்த்தனை முடிஞ்ச உடனே சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு மாலையை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கணும். இவ்வளோ விசேஷம் வாய்ந்த கோயில் இது. எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி எல்லா பயன்களும் பெற மாதிரி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.